ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குரோ ஆப்பில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் என்னென்ன சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெலிவரியில் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணால் எந்த மாதிரி உங்களுக்கு சார்ஜஸ் வரும், அதே மாதிரி இன்ட்ராடேயில் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் டெலிவரியில் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு செல் பண்ணும்போது உங்களுக்கு 1000 or 5000 அந்த மாதிரி லாபம் வரும்போது, அந்த லாபத்தில் எவ்வளவு அவங்க சார்ஜஸ் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கொடுப்பாங்க அப்படிங்கிற வந்து கால்குலேட்டர் போட்டு பார்க்க போகிறோம். அது வந்து டெலிவரிக்கும் கால்குலேட் போட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்ட்ராடேலேயும் வந்து நமக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சா அவங்க அவங்களுக்கு சார்ஜஸ் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நம்ம குரோ ஆப்போட சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து கால்குலேட்டர் போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவில் குரோ ஆப்பில் எந்த ஒரு சார்ஜுமே நமக்கு வராது. அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் ஃப்ரீ தான், டிரான்சாக்ஷன் சார்ஜ் எல்லாமே வந்து ஃப்ரீ தான், எந்த ஒரு சார்ஜுமே வராது. அதில் வர ரிட்டர்ன் டைரக்ட், இதில் இருக்க எல்லாமே டைரக்ட் பிளான் மியூச்சுவல் ஃபண்ட். அதனால் ஸோ எல்லாமே அதில் கிடைக்கிற லாபம் அப்படியே மொத்தமாக அவங்களுக்கு ரிட்டர்னாக தான் வரும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப் இந்த ஆப், எல்லாமே டைரக்ட் பிளானாக இருக்கும். நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரக்ட் பிளானா ரெகுலர் பிளானா அப்படிங்கிறத பார்த்தா பண்ணணும். ஸோ இதில் குரோ ஆப்பில் இருக்கிற எல்லாமே வந்து டைரக்ட் பிளானாக இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இதில் சார்ஜஸும் கிடையாது, நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்னும் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால குரோ ஆப்பை பொறுத்தளவில் நமக்கு ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து ஜீரோ, நமக்கு என்ன ஒரு சார்ஜும் கிடையாது. இதுவே நீங்கள் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் சார்ஜ் வரும். அதில் சார்ஜஸ் இருக்குது, பட் இந்த அப்ளிகேஷனில் நமக்கு எந்த ஒரு சார்ஜும் ஃப்ரீயாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதுவும் நமக்கு கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒன்ஸ் டைம் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது, அதிலெல்லாம் வந்து 200 something வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்த சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ப்ரோக்ரேஜ், அதை பார்த்தீங்கன்னா 20 or 0.05%. ஸோ இந்த ஈக்விட்டி ப்ரோக்ரேஜ் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் இல்லைன்னா 0.05, அதாவது இதில் எது கம்மியோ அந்த அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா 0.05% வந்து கணக்கெடுக்கும்போது உங்களுக்கு 13 ரூபா வருது அப்படின்னா வந்து 13 ரூபா பிடிப்பாங்க. அதுவே வந்து 20 ரூபாய்க்கு மேலே வருதுன்னா 20 ரூபா பிடிப்பாங்க. எது கம்மியாக வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ப்ரோக்ரேஜ் பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ், அதாவது பர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டருக்கு வந்து உங்களுக்கு 20 ரூபீஸ் வந்து வரும். ஸோ இப்போ நான் இந்த இதெல்லாம் வந்து சொல்லும்போது உங்களுக்கு, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த சார்ஜஸ் எல்லாம் புரியும். ஸோ உங்களுக்கு பிகினராக இருக்கவங்களுக்கு கால்குலேட்டர் போட்டு காட்டுறேன். அதாவது வந்து நீங்கள் டெலிவரியில் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு வைக்கும்போது உங்களுக்கு அதிலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம், கால்குலேட்டர் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெலிவரியில் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு செல் பண்ணால் எந்த மாதிரி நமக்கு சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குவான்டிட்டி, நான் ஒரு 50 ஷேர் வாங்குகிறேன், 50 ஷேரும் ஒரு ஷேர் 100 ரூபா வச்சு 50 ஷேர் வாங்குகிறேன். கடைசியில் எனக்கு லாபம் பார்த்திங்கன்னா 50 ரூபா லாபம் வருது ஒரு ஷேருக்கு. டோட்டலாக கடைசியில் நான் விற்கும்போது ஒரு ஷேரோட ரேட்டு 150, 100 ரூபாய் ஷேர் வாங்குகிறேன், அந்த ஷேர் வந்து 150 ரூபா ஆகுது. நான் அடுத்து விற்கும்போது 50 ஷேருக்கும் சேர்த்து எனக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2500 ரூபா வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக வருது. ஸோ இந்த ப்ராஃபிட்டில் எவ்வளோ சார்ஜஸ் பிடிச்சி எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டோட்டல் சார்ஜஸ் வந்து 21 ரூபா 64 பைசா, க்ரோ சார்ஜஸ் வந்து 6 ரூபா 25 பைசா, நான் க்ரோ சார்ஜஸ் வந்து 15.39 ரூபீஸ். ஸோ டோட்டலாக கீழே எல்லாமே வந்து சார்ஜஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச 2500 ரூபா லாபத்தில் அவங்களோட சார்ஜஸ் போக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வர அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 2478 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். ஸோ இது 2500 ரூபாய்க்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 500 ஷேர் வாங்குகிற மாதிரி 500 ஷேரு, ஒரு ஷேர் பார்த்திங்கன்னா 100 ரூபா, அதோட விற்கும்போது அதோட ரேட் வந்து 150 ரூபா, 50 ரூபா அதிகமாகி அதுக்கப்புறம் விற்கிறேன் அப்படின்னா வந்து
என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25,000, அதாவது 25,000 வந்து ப்ராஃபிட்டு. அதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 184 வந்து சார்ஜஸ் வரும். ஸோ சார்ஜஸ் அது போயிட்டு மீதி பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 24,815 வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட்டாக நமக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 24,000 வந்து அந்த நமக்கு வந்து 24,815 நமக்கு ப்ராஃபிட்டாக வந்திருந்தாலுமே இதுக்கப்புறம் டிபி சார்ஜ்னு ஒன்று வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க, அது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்குறீங்க, 100 ஷேர் வாங்குறீங்க, வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 50 ஷேர் விற்றாலும் சரி, 100 ஷேர் விற்றாலும் சரி, ஒவ்வொருத்தோட நீங்கள் ஷேர் விற்கும்போதும் உங்களுக்கு 13.5 ப்ளஸ் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட 15 ரூபா வரும். அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிபி சார்ஜ் அப்படின்னு டிடெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஷேர் விற்றாலும் உங்களுக்கு அவ்வளோதான் டிபி சார்ஜ் வரும், 100 ஷேர் விற்றாலும் உங்களுக்கு இந்த டிபி சார்ஜ் வந்து இவ்வளோ அமௌண்ட் வரும். ஸோ ஒவ்வொரு ஷேர் நீங்கள் செல் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து வரும். ஸோ இது டெலிவரியில் மட்டும்தான் இந்த அமௌண்ட் இருக்கும், இன்ட்ராடேயில் நமக்கு இந்த சார்ஜ் வந்து இருக்காது, டிபி சார்ஜ் வந்து டெலிவரியில் மட்டும் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட் வந்து 24,815 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்தாலுமே அதுக்கப்புறம் க்ரோ அக்கௌண்ட்டில் இருந்து இந்த 15 ரூபா வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க, இது டெலிவரிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராடே பார்க்கலாம். இன்ட்ராடே எப்பவுமே வந்து நமக்கு சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டாவது இன்ட்ராடே அப்படின்ட்டு இருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்ட்ராடே செலக்ட் பண்ணிவிட்டு இதே நீங்கள் பாருங்கள், 500 ஷேரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன், 150 ரூபா ஆனதுக்கப்புறம் அதை செல் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேனோவர் அதாவது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25,000 வந்து ப்ராஃபிட்டு. இதில் வந்து சார்ஜஸ் பாருங்கள், வெறும் 72 ரூபா தான் வந்து நமக்கு சார்ஜஸ் வருது, 72 ரூபா தான் சார்ஜஸ் வருது. அதே மாதிரி அந்த டிபி சார்ஜஸும் இதில் நமக்கு வராது. ஸோ இந்த 25,000 ரூபா நம்ம லாபம் எடுத்ததில் நமக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரது பாருங்கள், 24,927 ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதில் எந்த ஒரு அதுக்கப்புறம் எந்த டிடக்ஷனும் இருக்காது, டைரெக்டாக 24,927 ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதில் இன்னொரு இது இருக்குது, ஆட்டோ ஸ்கோர். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ராடே அப்படின்னாலே வந்து காலைல 9:30 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம பை பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த 3:30 அதோட டைம் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம் 3:30 அதுக்கு முன்னாடி நம்மளாவே வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணலைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ ஸ்கோர் ஆகிரும், அப்படி ஆனால் நமக்கு சார்ஜஸ் வரும், அப்படி வந்துன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். ஸோ அதுக்கான டைமிங் முன்னாடி நம்ம முடித்தா நம்ம க்ரோ ஆப்பில் முடிக்கும் போது வார லாபத்துக்கு இந்த மாதிரி நமக்கு சின்ன சார்ஜஸ் தான் வரும். ஸோ சார்ஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அது ஃபியூச்சர் ஆப்ஷன், அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது 500 ஒரு ஷேருக்கு 100 ஷேர் வாங்குகிறேன், சாரி 500 ஷேர் வாங்குகிறேன், 100 ரூபா 150 ரூபா விற்கும்போது அதுக்கு 165 ரூபா வந்து சார்ஜஸ் வரும். டோட்டல் 25,000 நமக்கு லாபம், அதில் 165 ரூபா வந்து நமக்கு சார்ஜஸாக பிடிப்பாங்க. டோட்டலாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வராது 24,834 வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். இதுக்கும் வந்து நமக்கு டிபி சார்ஜஸ் வந்து வராது ஃபியூச்சர் ஆப்ஷனுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெலிவரி இன்ட்ராடே ஃபியூச்சர் ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு சார்ஜஸ் கம்மியாக வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. இன்ட்ராடேல நமக்கு ரிஸ்க்கும் அதிகம் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா இன்ட்ராடே நம்ம இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே வைக்கிறதா இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் இன்ட்ராடேயில் வந்து நமக்கு சார்ஜஸ் கம்மியாக இருக்கும், டிபி சார்ஜஸும் கிடையாது. ஸோ இது பெட்டராக இருக்கும். பட் நமக்கு மற்ற ஆப் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சார்ஜஸ் எல்லாம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஜெரோதா அப்ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே 200லேருந்து 500 வரைக்கும் அதுக்குள்ளாடி வரைக்கும் நமக்கு அதில் வந்து நமக்கு சார்ஜ் இருக்கும். அதுக்கு மேலே ஏர்லி ஒன்ஸ் வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி எந்த சார்ஜுமே இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடியே நம்ம சேனலில் வந்து க்ரோ ஆப் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்ட்ராடேயில் எப்படி வந்து ஸ்டாக்ஸ் பை பண்ணி சேல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் டெலிவரியில் எப்படி வந்து ஸ்டாக் பை பண்ணி சேல் பண்ணுறது அப்படி எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரிமோ. தேங்க்யூ.